தென்னிந்தியாவினுடைய பிரபல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடைய தலைமையில் நேற்றைய தினம் இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துல ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருந்த இந்த இசை நிகழ்ச்சி வந்து இடைநடுவே இடைநிறுத்தப்பட்டதும் அங்கு வருகை தந்திருந்த பார்வையாளர்கள் ரசிகர்கள் வந்து போலீசாரினால் தாக்கப்பட்ட சம்பவங்களும் அங்கு வருகை தந்திருந்த ரசிகர்களுடைய அத்துமீறலான செயல்கள் வந்து இப்போ சமூக வலைதளத்துல பலருடைய கவனத்தை வந்து ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இடம்பெற்றிருந்த அந்த இசை நிகழ்ச்சி வந்து இடைநிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன, அங்கு வருகை தந்திருந்த ரசிகர்கள் தாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, இப்படிங்கிற பல தகவல்களை இன்னைக்கு நம்ம மிஸ்டர் கலகார் யூடியூப் தளத்துல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்டர் கலகார் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். குறிப்பாக இப்போ இலங்கையில் இருக்கிற நிலவரத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி சமூக ஊடகங்கள்லேருந்து சமூக வலைத்தளங்கள் வரைக்கும் அதிக அளவில் பேசப்பட்டு வரத நம்ம அனைவருமே தெரிந்த ஒரு விடயமா இருக்குது. என்ன அப்படின்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான பாடகர்கள் ஒருவரான பாடகர் ஹரிஹரன் அவர்களுடைய தலைமையில் நேற்றைய தினம் இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நேற்றிரவு வந்து இடம்பெற்றிருந்துச்சு. இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்த சந்தர்ப்பத்துல அங்கு வருகை தந்த ரசிகர்கள் வந்து போலீசாரினால் தாக்கப்பட்ட சம்பவமும் இடைநடுவே இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்ட சம்பவமும் அது தொடர்புடைய காணொலிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வரப்பட்ட சம்பவங்கள் வந்து நம்மளால இப்ப பார்க்கக்கூடியதா இருக்குது. குறிப்பாக அங்கு இடம்பெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியா அல்லது களியாட்டமா என்ற கேள்விக்குறியான நிலையில் அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்குது. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான நடிகைகளில் ஒருவரான ரம்பா அவர்களுடைய கணவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு தனியார் கல்லூரியுடைய உரிமையாளராகவும் அந்த கல்லூரியை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை நிர்வாகியாகவும் ரம்பா அவர்களுடைய கணவர் வந்து இருக்கிறாரு. இந்த ரம்பா அவர்களுடைய கணவர் தான் நேற்றைய தினம் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை முழுமையாக அனுசரணை வழங்கி ஏற்பாடு செய்திருக்கிறாரு. இந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்பா அவர்களுடைய கணவர் வந்து யாழ்ப்பாணத்துல தனியார் கல்லூரியை நடத்திட்டு வருவதாகவும் அந்த கல்லூரிக்கு இனிவரும் காலங்களில் அதிக அளவிலான மாணவர்களை உட்சேர்த்துக் கொள்வதற்குமான விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நேற்றைய தினம் அந்த இசை நிகழ்ச்சி நடந்திருந்ததாக வந்து சமூக ஆய்வாளர்களினால் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிறது. அந்த வகையில நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த இசை நிகழ்ச்சியில வந்து பார்வையாளர்களா அங்கு போயிருந்த பல ரசிகர்கள் வந்து போலீசாரினால் தாக்கப்பட்டதும் அங்கு வருகை தந்திருந்த பலர் வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பேசப்பட்டு வருது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான பாடகராக இருக்கிற ஹரிஹரன் மற்றும் சுவேதா மோகன் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய இசைக்குழுவினரால ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த இசை நிகழ்ச்சி வந்து நேற்றைய தினத்துல தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான நடிகைகள் ஒருவரான தமன்னா மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் நடிகர் சிவா, அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான நட்சத்திரங்களான பாலா, புகழ், இப்படி பல நட்சத்திரங்கள் வந்து நேற்றைய தினம் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் கலந்து கொண்ட அந்த இசை நிகழ்ச்சியில பல தென்னிந்தியாவினுடைய முக்கியஸ்தர்கள் முக்கிய நடிகர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. குறிப்பாக அங்கு வருகை தந்திருந்த நடிகர்களை பார்வையிடுவதற்காக கட்டுக்கடங்காத அலைக்கடல் போல மக்கள் வந்து அதிக அளவுல திரண்டிருந்த சந்தர்ப்பத்துல அங்கு சரியான முறையில ஏற்பாடுகள் ஒழுங்கான ரீதியில செய்யப்படாதனால ரசிகர்கள் வந்து அத்துமீறி செயல்பட்டனால இடைநடுவே இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பின்னால எவ்வாறான விடயங்கள் இருக்குன்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல நேற்றைய தினம் வருகை தந்திருந்த தென்னிந்தியாவினுடைய திரைப்பட நட்சத்திரங்கள் உட்பட பாடகர் உட்பட நேற்றைய தினம் இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தந்து இசை நிகழ்ச்சியை நடத்துறதற்கும் இந்த இசை நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்குமான அவர்களுக்கான விருப்பம் இல்லாத நேரத்தில் ரம்பா அவர்களுடைய கணவருடைய கட்டாயத்தின் பேரில் அழைத்து வரப்பட்டு நேற்றைய தினம் இந்த இசை நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக அவர்களுடைய ரம்பா அவர்களுடைய கணவருடைய கட்டாயத்தின் பேரில் வருகை தந்து நேற்றைய தினம் பங்குபற்றிருந்த இசை நட்சத்திரங்களும் நடிகர்களும் நேற்றைய தினம் சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இசை நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒருவருக்கு அங்கு பார்வையிடுவதற்கு கிட்டத்தட்ட அங்கு வருகை தந்திருந்த நட்சத்திரங்களோட புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதற்கும் இலங்கை ரூபாவின்படி 30,000 ரூபாய் அறவிடப்பட்டதாகவும் அதிக அளவில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அங்கு வருகை தந்த டிக்கெட்டுகளை அதிக அளவில் கொடுத்து வாங்கியவர்களுக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் மற்றும் இலவசமாக பார்வையிடுவதற்கு குறிப்பிட்ட தூரத்தில், அதாவது மேடை அமைக்கப்பட்டிருந்த தூரத்திலிருந்து ஒரு சில மீட்டருக்கு
தொலைவிலே இலவசமாக மக்கள் பார்வையிடுவதற்கான களமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இடமும் ஒதுக்கப்பட்டிருந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு தெரிந்திருக்கு. குறிப்பாக அங்கு வருகை தந்திருந்த இலவசமாக பார்வையிட வருகை தந்திருந்த ரசிகர்களினுடைய அத்துமீறிய செயலினால தான் நேற்றைய தினம் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. அத்தோட நேற்றைய தினம் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க வந்து அதிகளவில் டிக்கெட்டுகளில் 30,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டு மக்கள் வந்து அதிகளவில் அந்த பக்கம் ஈர்க்கப்பட்டதாகவும், இலவசமாக வருகை தந்த பார்வையாளர்கள் வந்து அதிகப்படியான பார்வையாளர்கள் வருகை தந்ததாகவும், அங்கு குழப்பமான சூழ்நிலை இடம்பெறுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தீங்களா இருந்தால், அங்கு இலவசமாக வருகை தந்த பார்வையாளர்களை வந்து நிகழ்வினுடைய ஏற்பாட்டுக்குள் வந்து சரியான முறையில் வழிநடத்ததாகவும், அவர்களை வந்து அவர்களுக்கான சரியான மரியாதை வழங்கப்படாமையினாலும் அங்கு வருகை தந்த ரசிகர்கள் வந்து குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கதாகவும் சொல்லப்படுது. அத்தோடு தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான நடிகையான தமன்னா அவர்களை பார்வையிடுவதற்காக ரசிகர்கள் வந்து கட்டுக்கோப்பா அலைக்கடலா திரண்டு போயிட்டு கடைசியில அங்கு நடந்த சம்பவத்தினால வந்து கிட்டத்தட்ட இப்போது வந்த தகவல்களின்படி 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது வரைக்கும் இலங்கையுடைய போலீசாரினால் படாத நிலையில் நேற்றைய தினம் வருகை தந்து இந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றிருந்த இசை நட்சத்திரங்கள் நடிகர்கள்னால கலைஞர்கள்னால எந்த ஒரு கருத்துக்களும் இதுவரைக்கும் சமூக வலைதளங்கள்ல பதிவிடப்படாமல் இருக்கிறனாலையும், அவர்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்காத நிலையில இந்த சம்பவம் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல பாரதூரமா வந்து செயல்பட்டு வருது. இதுதான் நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம். குறிப்பாக தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை பறைச்சாற்றுவது வந்து யாழ்ப்பாணம் மண்டலம் வந்து பழம்பெயர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறாங்க. ஆனா நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவங்களை பார்க்கும்போது தமிழர்களுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் ஒரு கெட்ட பெயரை வழங்கக்கூடியதாக, இப்போது இருக்கிற இளைய சமூகம் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து கேவலமான நிலைக்கு உட்படுத்தியிருக்கிறது வந்து இப்போ மக்களை வந்து அதிக அளவுல கஷ்டப்படுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுது. எனவே இப்படிப்பட்ட செயல்களினால பழம்பெயரும் பெருமை கொண்டதாக விளங்குகின்ற தமிழீழம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணம் வந்து இப்படிப்பட்ட வளர்ந்து வருகின்ற சந்ததியினரனால ஏற்கனவே கட்டி காப்பாற்றப்பட்ட பெருமைகள் வந்து இவர்களினால அழிக்கப்பட்டு வருவதை இம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டாளர்கள் ஒழுங்கான ரீதியில் மிக குறைந்த விலையில் இவர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இவ்வாறான இனி சம்பவங்கள் இடம்பெற்றால் கண்டிக்கத்தக்கதாகவும் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் இந்த வீடியோவை பார்க்கறவங்கட்ட நம்ம பார்வையாளர்கள் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இவ்வாறான தகவல்களை மிஸ்டர் கல்கார் யூடியூப் தளத்துல இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்க விரும்புகிறீர்களா இருந்தால் மிஸ்டர் கல்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செஞ்சு ஷேர் செஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.